ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ். இன்றைக்கு ஜிஎல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே சூப்பரான ரெயின்போ ஜெம் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெயின்போ ஜெம் குக்கீஸை நம்ம பர்த்டே பார்ட்டிக்கெலாம் செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிஸ், கெட் டுகெதர் அந்த மாதிரி டைமில் இந்த ரெயின்போ ஜெம் குக்கீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்றதை பார்த்துடலாம். நான் வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து நமக்கு கொக்கோ பவுடர் வேணும், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். கால் கப் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் நமக்கு வேணும், ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை. நான் வந்து அரை கப் சர்க்கரையை மிக்சியில் அடிச்சுட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம அரை கப் சர்க்கரையை மிக்சியில் அடிக்கும் போது நமக்கு முக்கால் கப் வந்து பவுடர் சுகர் கிடைக்கும். 1¼ கப் வந்து மைதா ஆட் பண்ண போகிறேன். ஜெம்ஸு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். கால் கப் வந்து ஆயில் நமக்கு வேணும். வெஜிடபிள் ஆயில் இல்லைனா வந்து குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். எதுவும் ஃப்ளேவர்டு ஆயிலாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இது கூடவே 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 முட்டை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சுகர் அப்படியேவும் சேர்த்து இது பண்ணலாம், ஆனால் நமக்கு மிக்சிங் டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பவுடர் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இது சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 tablespoon வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணாதான் அந்த முட்டையோட ஸ்மெல் நமக்கு வராது. இது கூடவே 1¼ கப் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். 2 tablespoon கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக் பண்ணும்போது கரெக்டாக வரும். கை வச்சு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு 5 minutes இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ரெஸ்டிங் டைம்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். நல்லா பிசைஞ்சு முடித்தோடனே நம்ம குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். இது கூடவே நம்ம ஜெம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் கூடவே நான் வந்து மேலே டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் வைக்க போகிறேன். எந்த பேனில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ ஸோ அந்த பேனில் லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பலாம் நம்ம ஷேப்பில் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு குக்கீஸ் பேக் ஆகி வரும்போது நல்லா பெருசாக வரும். அதனால் ஃபைனலாக டெக்கரேஷனுக்கு நான் இந்த மாதிரி ஜெம்ஸ் வந்து மேலே வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் பேட்டர் கூடயும் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பேக் ஆனவனே இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸான குக்கீஸ் இது. ஏதாவது பார்ட்டிஸ், கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு வைக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பசங்க சாப்பிடுவாங்க.
அதே மாதிரி குக்கீஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும்போது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ஓவன் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது இதில் வச்சுட்டு நம்ம 15 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயும் நீங்கள் பேக் பண்ணலாம். குக்கரில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு டோட்டலாக 10 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குக்கீஸை அதில் வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு அதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக்கரில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் வந்து பேக் ஆகிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது எனக்கு ஓவனில். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே வந்து எடுத்துடாதீங்க, அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதுலேயே ஸ்டிக்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பர் டெலிஷியஸான இந்த குக்கீஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகேன்.